வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிரேவி குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும், அதுவும் உடையாமல் குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். லெக் பீஸ் கிரேவி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன், அதனால் குக்கர் எடுத்திருக்கேன். ஏன்னா கடாயில் பண்ணோம்னா லெக் பீஸ் வேகிறதுக்கு நேரம் ஆகும், அதனால் குக்கரில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால நான் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன், ஸ்பைசஸ் எதுவுமே நான் சேர்க்கல. கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடிய நேரத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 10, சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து பேஸ்ட்டாகவே இதில் போட்டு அரைச்சிட்டேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லைனா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா லெக் பீஸுங்கிறதுனால கொஞ்சம் மசாலா ஊற விட்டோம்னா தான் நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த ஸ்கின்ல வந்து நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் வதக்குனாலும் இந்த மசாலா வந்து உள்ளே இறங்க. அதோட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போன்லெஸ் இருக்குது, ஸோ அதையும் போட்டு வச்சுருக்கிறேன் நான். இது நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அந்த சின்ன வெங்காய பேஸ்ட் போடும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ மசாலா வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் கழுவையில் நான் போட்டிருக்கேன். அதே சமயம் ஊற வைக்கலையும் சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டிருந்தாலும் நான் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கல. அதை லேசாக பரப்பி விட்டுருக்கேன். புரட்டி விட்டுட்டு 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கிரேவிங்கிறதுனால தக்காளி அடித்தா தான் கிரேவியாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. திப்பி திப்பியாக அந்த தக்காளி இருந்துச்சுன்னா கிரேவி நல்லா இருக்காது. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு எண்ணெய் புரிஞ்சு வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிறது தான் ரொம்ப இப்போ சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு எல்லாமே நம்ம அதில் போட்டு தான் பரட்டி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் சூடு ஏறட்டும். நல்லா அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம், கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ கிரேவியை போட்டுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க, அதாவது நல்லா சிம்மிலே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து சிக்கன் இன்னும் வேகலை. இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவி தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம குழம்பாகவும் வைக்கலை, அதே சமயம் கெட்டியாகவும் வைக்கலை, அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு போதும். கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் நம்ம உப்பு பத்தலை என்ன சேர்த்துக்கணும். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ குக்கரில் வைக்க போகிறோம். ஏன்னா லெக் பீஸ் வந்து வேகாது. சின்ன லெக் பீஸ் அதாவது சின்ன கோழியாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து பெருசாக இருக்கிறதுனால டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, அதனால் குக்கரில் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். வச்சுட்டு விசில் போட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். வச்சுட்டு 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ லெக் பீஸ் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. நல்லா அருமையாக வந்துருச்சு. பார்க்கையிலே தெரியுது நல்லா சிக்கன்லாம் நல்லா வந்துருச்சு. ஸோ அருமையான சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சாதத்துலேயும் சாப்பிட்லாம். கெட்டியாக இருக்குது, இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். பிரியாணிக்கு கூட நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.